எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது ப்ரொமோஸ் கட்டு வச்சு நமக்கு வந்து தெரியுது. ஸோ சுரேஷ் தாத்தாவும் மீரானும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க. ஸோ உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்ருக்காங்க. ஸோ அசீம் ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி செம ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம ஊர் கிழவி ஏடிகே தாய் கிழவி அப்படின்றவரை வச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாரும் செம ஹாப்பி. ஸோ உள்ளே வந்து எல்லாருடைய முகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆ வந்துடாரா தாத்தா, நம்மளை வந்து முடிச்சு விடாமல் போக மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டாங்க. ஸோ ப்ரோமோ டூவில் பார்த்தோம் ஊர் கிழவின்னு சொல்லி போட்டு பயங்கரமாக அவரை கலாய்ச்சாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, அமுதவான ஊர்கா கிழவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சரி, இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி, அசீம் கூட கான்ஃபிடென்ஸ் என்னாச்சு, அசீம் ஏன் சோகமாக இருக்கார், அவர் சோகத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் நேற்று இருந்த அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டல் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாருமே நேற்றும் எபிசோடில் அவரை வந்து குத்துனாங்க, டைட்டில் வின் பண்ண தகுதி இல்லை, பர்சனல் அட்டாக் பண்ணுற அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதில் கொஞ்சம் வந்து மனம் உடைஞ்சிருந்தார், எல்லாருக்கிட்டையும் நைட்டு பேசினார். அதுக்கடுத்து ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணிட்டார், ஓகே எல்லோரும் இப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க ரைட்டு, நான் இனிமேல் அப்படியே உங்கள் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டார். இப்போது அதுக்கடுத்த நாளும் அவர் வந்து மைனாக்கிட்ட கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவார். மைனா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஷிவின் ஆர் விக்ரம் தான் டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது நீ உன்னுடைய புரிதல், எனக்கு வந்து அது நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து பேசிடுவார். ஸோ அவருடைய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இறங்கலை அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் சரி, அப்போ இறங்கலை, இப்பயும் நம்ம லைவில் பார்த்தோம், ஜாலியாக தான் இருக்கார். ஷிவின் கூடலாம் வந்து பயங்கரமாக பேசிட்டு, என்ன கொலை பண்ண பார்த்தியா அடிப்பாவி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு ஃபன்னான செக்மெண்ட் வந்து நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ தாத்தா உள்ளே போனார், அவர் ஏதாவது ரோஸ் பண்ணி அவர் வந்து மனம் உடைந்து போயிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு கிடைத்த தகவலின்படி தாத்தா உள்ளே வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து அசீமு தான் வந்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவருடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையுமே வந்து அசீம் நீங்கள் நல்லா கேம் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்காக சொல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசீம்கிட்ட அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன கொண்டு போய் சேர்க்கணும் எதிர்பார்த்தாங்களோ, அவருடைய பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும்னு நினச்சாங்களோ, அது எல்லாத்தையுமே சுரேஷ் தாத்தா வந்து உள்ளே போய் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவர் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து சுரேஷ் தாத்தா தான் கிழிச்சு எடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சுரேஷ் தாத்தா எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு காமெடி ஃபன்னாக தான் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு அது குத்திருக்கும். இவர் அப்படி பண்ணும் பொழுது கோவத்தை மட்டும் தூக்கி குப்பையில் போடு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல மாதிரி நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது. ஆனால் உண்மையான ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட போச்சில் ஒரு கிழவி, இன்னொரு கிழவி மீரா மித்துன் சி அகமது மீரான், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசீமோட ஃப்ரெண்டாக அவர் அப்படிதான் சொல்லப்படுது. அவர் உள்ளே போய் அசீமை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்திருக்காப்ல, வறுத்து எடுத்திருக்காப்புன்னா சர்காஸ்டிக்காக அவர் சொல்லுவார்ல எப்பயும் போல், இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. நம்ம இந்தியா கிளிப்ஸில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவர் எதுக்கு போனாருன்னா, அவர் உள்ளருக்கு போனாருன்னா, அவர் கூஜா தூக்குனாருன்னா, அவர் பண்ணுற வேலைகள் எல்லாம் யாரும் பண்ண முடியாது, அப்படி நீங்கள் உங்களுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எது கமெண்ட்டில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இழுத்து இழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்காஸ்டிக்காக பேசியிருக்காரு போல், ஓப்பனாக தில்லா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டான் அப்படிங்கிற எனக்கு தோணுது. ஸோ மேபி அந்த சர்க்காசம் வந்து அசீமுக்கு வந்து புரிஞ்சு அதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி உட்காந்துருக்காரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நடந்தால் அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, ஏங்க கமல் சார் சொல்லி உள்ள இருக்க கண்டஸ்டன் சொல்லி டவுன் ஆகாத அசீமு ஒரு நல்லி எலும்பு சொல்லி உள்ளே போய் சொல்லுது அப்படின்றதற்காக டென்ஷன் ஆவாரா? அது ஒரு டம்மி பீஸ் உள்ளே போய் சொன்னால் டென்ஷன் ஆவாரா? ஒரு ஒன்றும் தெரியாத பீஸு ரிவ்யூவர்னு ஒரு டேக்கில் உள்ளே போனால் அதை சொல்லி டென்ஷன் ஆவாரா? கண்டிப்பாக அவருடைய ஃபீலிங் வேறு ஏதாவது இருந்திருக்கும், இதுவும் இருக்காது. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க அப்படி பண்ணியிருப்பாருன்ட்டு, ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் பை.